அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமியருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்ட மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். பரம தந்தையாகிய கடவுளுக்குள்ளும் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள்ளும் தூய ஆவியால் நிறைந்து வாழ்கின்ற உங்கள் யாவருக்கும் அருளும் சமாதானமும் உண்டாகுவதாக. ஆகஸ்ட் மாதம் 3 தேதி வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் வெள்ளி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 13, இறை வார்த்தைகள் 54-58 முடிய. தம் சொந்த ஊருக்கு வந்து அவர்களது ஜெபக்கூடத்தில் போதிக்கலானார். அவர்கள் மலைத்து போய், இந்த ஞானமும் புதுமைகளும் இவருக்கு எங்கிருந்து வந்தன? இவர் தச்சன் மகன் அல்லரோ? இவருடைய தாய் மரியாள் என்பவள் அல்லவோ? இவருடைய சகோதரர் யாகப்பன், சூசை, சீமோன், யூதா அல்லரோ? இவருடைய சகோதரிகள் யாவரும் நம்மிடையே இல்லையா? பின் இதெல்லாம் இவருக்கு எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அவரை பற்றி இடரல் பட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறை வாக்கினருக்கு மதிப்பு உண்டு என்றார். அவர்களிடம் விசுவாசம் இல்லாமையால் அவர் அங்கு பல புதுமைகளை செய்யவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பூவுலகில் வாழ்ந்த பொழுது எல்லோருக்கும் நன்மை செய்பவராகவே இருந்தார். சாதாரண ஏழை மக்களை கண்டவுடன் அவர்கள் மீது பரிவு கொண்டார். நோய்களை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார். பாவங்களில் இருந்தும் இருளின் ஆதிக்கத்தில் இருந்தும் அவர்களை விடுதலை செய்தார். இதை அநேக பேர் கண்டார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். பரிசேயர், சதிசேயர், ஞான பண்டிதர்கள் யாவரும் கடவுளின் ராஜ்யத்தை குறித்து பேசினார்கள். நாங்கள் ஆபிரகாமின் மக்கள், ஈசாக்கின் பிள்ளைகள், யாக்கோப்பின் வழித்தோன்றர்கள் என்று சொல்லி மார்தட்டி கொண்டார்கள். மெசியாவை குறித்தும் பேசினார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் இருக்கின்ற
இயேசுவை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவரை ஒரு தச்சனின் மகனாக மட்டுமே அவர்கள் பார்த்தார்கள். நாமும் சில வேளைகளில் இப்படித்தான். நமக்கு முன்பின் தெரியாத நபர்களை அல்லது மிக தொலைவில் இருப்பவர்களை குறித்து சிந்திக்கின்றோம், அவர்களை பற்றி மெச்சிக் கொள்ளுகின்றோம். ஆனால் நம் அருகில் நம்மோடு வாழ்கின்ற பெற்றோர், சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் இவர்களை கண்டுகொள்ள மறக்கின்றோம். ஒருவேளை அன்றாடம் நம்மை அன்போடு பார்க்கும் பெற்றோர், ஆசையோடு சமைத்து போட்டு அழகு பார்க்கும் மனைவி, அன்பு தொல்லைகள் தரும் குழந்தைகள் நமக்கு பரிச்சயமாக அன்றாடம் நடக்கும் வழக்கமான நிகழ்வாக இருக்கலாம். இதுதானே, இவர்கள்தானே செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் இது நல்ல குணம் அல்ல. இயேசுவின் பார்வை ஒவ்வொருவர் மேலும் இருந்தது. நீதிமான்களை அன்று பாவிகளையே தேடி வந்தேன் என்றார். மருத்துவர் நோய் அற்றவருக்கு அன்று நோயுற்றவருக்கே என்றார். 99 ஆடுகள் மேல் அவருடைய பார்வை இருந்ததை விட வழி தவறி போன ஒரே ஆட்டுக்குட்டியின் மீது இருந்த பார்வைதான் அதிகம். ஆக இயேசு இன்று நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார். யாரையும் குறையோடும் எதிர்மறையான பார்வையோடும் பார்க்காமல் ஒவ்வொருவரிலும் இருக்கும் தனித்துவத்தை, அதாவது யுனிக்னஸ் என்று சொல்வார்கள், இதை நாம் கண்டுகொள்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செபிப்போமாக. எங்களை நேசித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளது என்று விவிலியம் கூறுகின்றது. அதே நம்பிக்கையோடு, அதே ஜபத்தோடு கூட உம்முடைய பிரசன்னத்தில நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். தேவரீர் எங்கள் மேல் உம்முடைய இரக்கத்தை பொழிந்தருளும். எங்கள் அனைவரையும் நீர் பாதுகாத்தருளும். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே. ஆமேன். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழித்தருளும். திருப்பாடல் 119:37 இறைவசனம். வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு
வாழ்வளிக்கின்றது. திருப்பாடல் 119 அதிகாரம் 50 இறைவசனம்.